குடல் வறுவல் செய்ய போறோம். அதுக்கு இந்த குடல் அலசறதுக்காக தண்ணியை ஊத்தி நல்லா கொதிக்க வச்சிரோம். தண்ணியை நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் குடலை அலசி சுத்தம் பண்றப்ப அந்த கிருமி கிருமி எதுவும் இருக்காது, நீட்டா இருக்கும். என்ன மச்சி ஆர்க்கிட்டா இப்ப எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? चिकना सुड़िया தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. குடல போறோம். நல்லா கொதிக்கிற தண்ணில போட்டாதான் அது உள்ள இருக்கதெல்லாம் சுத்தமாயிடும். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கறோம்ப்பா. அப்பதான் அந்த இருக்க கிருமி பூராமே இதாகும். இறக்கிரலாம்ப்பா. இது சூடு ஆறவும் குடலாம் எடுத்து இன்னொரு தடவை நல்ல பச்சை தண்ணியில ரெண்டு தடவை மூணு தடவை அலசணும். அப்பதான் அதோட கசடு எல்லாம் வெளியேறும். சுடுதண்ணில ஒரு கொதி கொதிக்க வச்சு இறக்கியாச்சு. பச்சை தண்ணில அதை வச்சு நல்லா இப்படி தேய்க்கணும். இப்படி தேய்க்க தேய்க்க இப்படி தேய்க்க தேய்க்க அதோட இதெல்லாம் வெளியேறும், கசடு வெளியேறும். இந்த ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம்னா சுத்தமாயிடும். ஒரே அலசு அலசுனா போதும். நல்லா அலசியாச்சு. அடுத்து ஃப்ரை பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அலசியாச்சு குடல. திருப்பி கொஞ்சம் வேக வச்சுக்குவோம். வேக வைக்கிறது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறோம்ப்பா. கொஞ்சம் வலிக்கியா?
காட்ட மாட்டேன். இந்த குடல் வெந்திருச்சுப்பா. அதை இறக்கிட்டு நீ வறுவலுக்கு ரெடி பண்ணிக்கிறோம். கத்தி காஞ்சிருச்சு. நல்லெண்ணெய் ஊத்திக்கிறோம்ப்பா. இந்த குடல் தண்ணியை வேக வச்ச தண்ணிக்கு சின்ன பிள்ளைகளுக்கு குடிச்சா நல்லது, பெரியவங்களுக்கும் குடிச்சாலும் இந்த குடல் புண்ணுக்கெல்லாம் இது நல்லா இருக்கும். ஹீட்டு சூடு தணிக்கும். நீ என்னப்பா பண்ற? ஏப்பா என்னடா குடிக்கிற அடிச்சலாம் நல்லா இருக்கு. தண்ணி குடிக்கிறியா? நல்லா இருக்கும்ப்பா. என்ன காஞ்சிருச்சு? இந்த சோம்பு போட்டுக்குவோம். பச்சைமிளகாப்பா கருவேல போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் குடல் வேகும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இது வெங்காயத்தளவா கொஞ்சம் போட்டுக்கிறோம். வெங்காயம் போட்டிருக்க அளவுக்கு உப்பு. போதுமாடி குடிச்சிட்டேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்குருவோம். இஞ்சி பூண்டு போட்டுக்கோம்ப்பா. மஞ்சப்பொடி கொஞ்சம் அளவுக்கு, வீட்டு மசாலா ஒரு ஒரு ஸ்பூனுக்கு போட்டுக்குங்க. வத்தப்பொடி ஒரு ஸ்பூனுப்பா. சிக்கன் மசாலா ஒரு ஒரு ஸ்பூனுக்கு. என்னையா எதுயா நான் தாரி அம்மாச்சி முடிச்சுட்டு வந்து எதை ஓப்பன் பண்ணி தரணும்? வண்டி தாங்க இது தாங்க வர அம்மாச்சி. பசித்து பூசி எழுத போறியா? எதில் எழுத போற? நீ மசாலாவோட ஒழிச்சு நீ குடல போட்டுக்கோப்பா. கொஞ்சம் தண்ணி விட்டுக்குறோம்ப்பா. ரொம்ப வேணாம், ரொம்ப கொஞ்சமா. தக்காளி வதங்கல இது என்ன நல்லா சுண்ட வதங்கட்டோம்னா இது தோசைக்கு வச்சு சாப்பிடலாம், இட்லி தோசை புரோட்டா வச்சு சாப்பிட்லாம்ப்பா, சாதத்துலையும் பிணைஞ்சு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். பாம்பா எங்க இருக்கு? என்னடி சாமிக்கு போனா போடு இந்த ஆள் கூட எங்கடா? இந்த டேய் புழுடி தங்க, அது புழுடா. முடிஞ்சிச்சு. நீ கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோம்ப்பா.